அனைவருக்கும் வணக்கம். பாரம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். புதுடெல்லி சென்றுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்றிரவு 8:30 டெல்லி சென்றடைந்த தமிழக முதல்வரை TR பாலு, டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து நேற்றிரவு டெல்லியில் தங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று காலை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும், சென்னை மெட்ரோ 2 கட்ட பணிகளுக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை மனுக்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் கையளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், இந்த சந்திப்பு ஓர் இனிய சந்திப்பாக அமைந்துள்ளதாகவும், பிரதமர் மோடி மகிழ்ச்சியுடன் தம்முடன் பேசியதாகவும், இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவது பிரதமரின் கைகளிலேயே உள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை பிரதமருக்கு எடுத்து கூறியுள்ளதாகவும், இந்திய மீனவர்களை சிறைப்பிடித்து வைத்துள்ளதாகவும், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அது மாத்திரமின்றி இலங்கையின் புதிய ஜனாதிபதியிடம் இது தொடர்பில் வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம்.